श्री गुरुभ्यो नमः अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं। काशी यात्रा इंगर तलेपिल नाम गया क्षेत्रत्तिर्कु पोनदं अंगि सेय्य वेंडियदान मुख्यमान सिल क्रियैगळै पार्पदर्कु मुन्नर गया क्षेत्रत्तिल इरुक्कक्कूडियदान मुख्यमान सिल विषयंगळै तेरिंदु कोल्लणुम एन्पदर्काग गया क्षेत्र महात्म्यम என்பதை போன பதிவில் பார்த்தோம். அடுத்ததாக அங்கு गया क्षेत्रத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் பல்குனி என்கிற ஒரு நதி. இந்த பல்குனியினுடைய நதியினுடைய ஆவிர்வாவம் இந்த பல்குனியினுடைய மகாத்மியத்தை ஒரு சரித்திரம் நமக்கு காண்பிக்கிறது புராணத்தில். இந்த गया क्षेत्रம் என்பதே மிகவும் உத்தமமான ஒரு क्षेत्रம் என்பதை பார்த்தோம். அப்படி பிரம்மாவனுடைய ஒரு சாபத்தினாலே அங்கே இருக்கக்கூடியதான அந்த பிராமணர்களுக்கு சாபம் கிடைக்க பிறகு அவர்கள் பிரம்மாவை ஸ்தோத்திரம் பண்ணி வரமாக சில விஷயங்களை பிரம்மாவனிடத்திலிருந்து அடைந்தார்கள். அந்த விஷயங்கள் அந்த வரன்கள் உத்தமமான வரன்கள். அந்த பிராமணர்கள் பிரம்மாவை பார்த்து கருணையாக கேட்க பிரம்மா அவர்களுக்கு அனுகிரகம் பண்றார். தீர்த்தோப ஜீவகாஹ யூயம் ஆச்சந்திரார்க்கம் பவிஷ்யதா, நீங்கள் தீர்த்த புரோஹிதர்களாக இந்த க்ஷேத்திரத்திலேயே நீங்கள் இருக்க வேண்டியது. எத்தனை காலம் ஆச்சந்திரார்க்கம் பவிஷ்யதா, சூரியனும் சந்திரனும் எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலம் வரையிலும் உங்களுடைய தலைமுறையானது இங்கு இருக்கும். ஏஜுஷ்மானு பூஜயிஷ்யந்தி கஜாயாம் ஆகதா நராஹா, யாரெல்லாம் இந்த கஜா க்ஷேத்திரத்திற்கு வந்து உங்களை பூஜிக்கிறார்களோ உங்களை வைத்து ஹவ்ய கவ்யைஹி தனைஹி ஸ்ராத்தைஹி தேஷாம் குலசதம் வ்ரஜேத், ஸ்ராத்தமாகட்டும் ஹோமங்களாகட்டும் தானங்களாகட்டும் உங்களை வைத்து செய்கிறார்களோ அவர்களுக்கு குலசதம் வ்ரஜேத் 100 தலைமுறை கரையேறும். நரகாத்து சொர்க்கலோகாய சொர்க்கலோகாத்து பராம்கதிம், அப்படி கிரமமுக்தியானது அவர்களுக்கு ஏற்படுறது. கிரமமுக்தி என்றால் நரகத்திலிருந்து சொர்க்கலோகம், பிறகு சொர்க்கலோகத்திலிருந்து பிரம்மலோகம், பிறகு பிரம்மலோகத்திலிருந்து மோட்சம் என்கிற கிரமமுக்தியானது இந்த க்ஷேத்திரத்திற்கு வருபவர்களுக்கும் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து எந்த எந்த பிதர்களையெல்லாம் உத்தேசித்து செய்கிறார்களோ அத்தனை பிதர்களுக்கும் நீங்கள் அனுகிரகம் செய்ய வேண்டியது என்று பிரம்மாவனுடைய வரமாக இவர்களுக்கு கிடைக்க அதிலிருந்து அவர்கள் அங்கேயே தங்கி அந்த க்ஷேத்திரத்தில் வருபவர்கள் செய்யக்கூடியதான ஸ்ராத்தத்தில் பங்கு பெற்று அங்கே செய்யக்கூடியதான தானங்களை பெற்று இப்படி அனுகிரகம் பண்ணின்றிருக்க இன்னைக்கு வரையணும். அவர்களுக்கெல்லாம் கயாவாலி அப்படின்னு பேர். கயைக்கு போனால் அங்கேயே இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் கயாவாலின்னு சொல்றது. அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு நிலையை பிரம்மாதி தேவதைகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கா. அதே போல இந்த பல்குனியினுடைய ஆவிர்வாவத்தை ஒரு புராணம் நமக்கு காண்பிக்கிறது. அதாவது தர்மஹா என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு ஒரு பெண் தர்மவிரதா அப்படின்னு அந்த பெண்ணிற்கு பெயர். அவள் அப்படி வளர்ந்து வந்து கல்யாணம் செய்யணும் என்று தர்மன் ஆசைப்பட்டு அவளுக்கு சில மந்திரோபதேசங்களை செய்து அவளை ஜபம் பண்ண சொல்றார் தர்மன். அந்த தர்மவிரதாவும் மிகவும் ஸ்ரத்தையோடு கூட அந்த மந்திரத்தை ஜபம் செய்துண்டு வரா, தபஸ் பண்றா. தன் மனதிற்கு பிடிச்சது போல ஒரு கணவன் அமையணும் என்று தபஸ் பண்றா. அப்போ பக்கத்தில் யாரோ வந்து கூப்பிடுறா போல அவளுக்கு காதல விழுந்தது. மெதுவாக கண்ணை திறந்து பார்த்ததும் மரீச்சி என்கிற மகர்ஷி பக்கத்தில் வந்து நிற்கிறார். உடனே அந்த தர்மவிரதா மரீச்சிங்கிற மகர்ஷிக்கு நமஸ்காரம் பண்ணதும் அவர், நீ யாரு, எந்த குலத்தைச் சேர்ந்தவள், என்ன கோத்திரத்தைச் சேர்ந்தவள், எதற்காக நீ இப்படி தபஸ் பண்றே என்று அவர் கேட்க, எனக்கு நல்ல வரணமைஞ்சு கல்யாணமாகணுங்கிறதுக்காக என்னுடைய தகப்பனாரான தர்மர் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண சொல்லியிருக்கார் என்று அவள் சொன்னதும் மரீச்சிக்கு சொன்னார், எனக்கு இன்னும் விவாகமாகல, நீ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்னை நீ விவாகம் பண்ணிக்கிறியா அப்படின்னு மரீச்சி மகர்ஷி கேட்க, அவள், நானாக தீர்மானிக்க கூடியதான விஷயம் இல்லை, என்னுடைய தகப்பனாரிடம்தான் இதை பற்றி கேட்கணும் என்று அவள் சொன்னாள். உடனே மரீச்சி மகர்ஷி இவளுடைய தகப்பனாரான தர்மரிடத்திலே போய் கேட்கிறார். மரீச்சி மகர்ஷி கேட்கிறார்,
கேட்காமல் நாலு வஸ்துக்களை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரம் சொல்றது. அதிலே பெண்ணும் அப்படிதான், பெண் கேட்காமல் கொடுக்கக்கூடாது, பணம் கேட்காமல் கொடுக்கக்கூடாது, தர்மத்தை கேட்காமல் சொல்லக்கூடாது. இந்த வரிசையில இந்த வித்யா படிப்பு கேட்காமல் கொடுக்கக்கூடாது. அந்த வரிசையில கன்யா பெண் கேட்காமல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கறதுனாலே மரீச்சி தர்மரிடத்திலே போய் கேட்க அவரும் சந்தோஷப்பட்டு ஒரு மகரிஷியே நம் பெண்ணை கேட்கிறார் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு உத்தமமான விஷயம் அப்படின்னு நினைச்சு அந்த மரீச்சி மகரிஷிக்கு கன்னிகாதானம் பண்ணி வைக்கிறார் தர்மர். அப்படி இரண்டு பேருமாக காரஹஸ்த தர்மத்தை எடுத்துக்கொண்டு அனுஷ்டிச்சென்று வர, மரீச்சி யாருன்னா பிரம்மாவனுடைய புத்திரர். அப்படி இரண்டு பேருமாக காரஹஸ்த தர்மத்தை அனுஷ்டிச்சென்று வர்ற சமயத்தில் ஒரு தடவை மரீச்சி மகரிஷி எங்கேயோ வெளியில போயிட்டு அபராண காலம் ஆயிடுறது வீட்டிற்கு வர்றதுக்கு, மாத்தியானிக காலத்தில் வந்துடுவர். ஒரு நாள் அபராண காலம் நாழி ஆயிடுத்து, மத்தியானம் இரண்டு மணிக்கு மேல ஆயிடுத்துன்னு வச்சுப்போமே, இரண்டு மணிக்கு மேல ஆயிட்டது. அவர் வர வந்ததும் போஜனத்திற்கு அமர்ந்திருக்க அவருக்கு பரமாறின்றிருக்க இந்த தர்மவிரதா. அந்த சமயத்தில் பிரம்மா அங்கு வந்த, தன்னுடைய மாமனார் வந்திருக்காரேன்னு பரமாறதை நிறுத்திட்டு தன்னுடைய மாமனாரை வரவேற்பதற்கு தர்மவிரதா போயிட்டா. பிரம்மாவை வரவேற்று அவருக்கு ஆசனம் போட்டு அவருக்கு குடிக்கிறதுக்கு தீர்த்தம் கொடுத்து சௌக்கியமான விசாரிக்கிறார். யார் வீட்டிற்கு வந்தாலும் திருணானி பூமி ருதகம் வாத்சதுர்ச்சேச்ச சூன்றுதா என்று தர்மசாஸ்திரம் சொல்றது. யார் வந்தாலும் வரணும் வரணும்னு வாய் நிறைய கூப்பிடணும், வாங்கோன்னு கூப்பிடணும், திருணானி ஆசனம் கொடுக்கணும், உட்காருங்கோன்னு ஒரு ஆசனம் போட்டு உட்காரு சொல்லணும், உதகம் ஜலம் கொடுக்கணும், குடிப்பதற்கு தண்ணீர் கொடுக்கணும், சௌக்கியமானு கேட்கணும். இது எந்த வீட்டில் நடக்கிறதோ அந்த வீட்டில் அஷ்டைஸ்வர்யமும் சமிருத்தியாக இருக்கும், பணப்பஞ்சம் ஏற்படாது, குழப்பங்கள் ஏற்படாது, குடும்பத்தில் சண்டைகள் ஏற்படாது. அப்படி இந்த தர்மத்தை தெரிஞ்சின்ற அந்த தர்மவிரதா பிரம்மாவுக்கு ஆசனம் கொடுத்து தீர்த்தம் கொடுத்து வரணும் சௌக்கியமாக இருக்கலான்னு விசாரிப்பதற்கு போயிட்டார். இங்க சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்துருக்கிற மரீச்சி மகரிஷிக்கு பசி, என்ன அபராண காலம் ஆயிட்டது, இவள் போனால் பேச ஆரம்பிச்சால் பேசிண்டே இருக்காள், நாழி ஆயிட்டது, கை காஞ்சி போயிடுது, சாப்பிட்டு இருக்கிறவருக்கு கை காஞ்சி போச்சு, பரமாறுறதற்கு வரல, ரொம்ப கோபம் வந்துடுத்து மரீச்சி மகரிஷி மனசுனால இவள் விஷயத்துல கோபப்பட்ட, குருத்தா சசாபா, மனசுல ரொம்ப கோபத்தை நினைச்சுண்டு இப்படி ஒரு பெண்ணா இருக்காளே இவள் அப்படின்னு மனசுல வருத்தப்பட்டதும் அது சாபமாக ஆயிட்டது. என்ன சாபமாக ஆச்சுன்னா, இப்படி கை காயற வரையிலும் நம்மளை உட்காந்து வச்சுட்டு போயிட்டா, கருங்கல் மனசு இவளுக்கு, கல் மனசு, மனசுல இலக வேண்டாம், இலக்க வேண்டாமா, ஒரு பெண்ணிற்கு மனசு இலகணும், யாராவது கஷ்டப்பட்டால் மனசுக்கு வருத்தமாக இருக்கணும், யாராவது ஒருவர் பாதி காரியத்தில் விட்டுட்டு வந்துட்டால் கவலை இருக்கணும், பயம் இருக்கணும், வருத்தம் இருக்கணும், இதெல்லாம் ஒன்றுமில்லாமல் கருங்கல் போல இருக்காளே இவள் அப்படின்னு அவர் நினைச்சது அது அப்படியே சாபமாக அமைஞ்சு போயிடுத்து. பெரிய கல்லாக மாறி போயிட்டால் அந்த தர்மவிரதா. அவள் ரொம்பவும் வருத்தப்பட்டு இந்த சாபத்திற்கு நிவர்த்தி என்னன்னு தெரியாமல் வருத்தப்பட்டு பிரம்மாவனிடத்துல பிரார்த்திச்சாள் அந்த தர்மவிரதா. பிரம்மா அவருக்கு அனுகிரகம் பண்ணினான், கவலைப்படாதே, நீ பண்ணினது தவறுதான், கணவருக்கு பரமாறின்றிருக்கிற பொழுது பாதியில வந்தாலும் ஒரு நிமிஷம் உட்காருங்கோ வந்துடுறேன்னு போயிடணும், அவர் கை காயற வரையிலும் நீ அப்படி இருக்கக்கூடாது, செய்திருக்க கூடாது, நீ செய்தது தவறுதான், ஆகையினாலே அவருடைய சாபமானது உனக்கு அப்படியே அமைஞ்சு போயிடுத்து, ஆகையினாலே நீ சிலையாக இருந்தாலும் பாவனீசுபா, உத்தமமான ஒரு சிலையாக நீ இருக்க வேண்டியது அப்படின்னு அவர் சொல்ல, நான் எத்தனை காலம் இப்படி சிலையாக இருப்பேன், எனக்கு ஒரு நிவர்த்தி வேண்டாமா என்று அவள் கேட்க, இந்த மலையிலிருந்து ஒரு நதியாக நீ ஆவிர்வவிச்சு போக வேண்டியது, அந்த நதிக்கு பல்கு தீர்த்தம் அப்படின்னு பேர், பல்கு என்கிற ஒரு பெயரோடு கூட நீ நதியாக போக வேண்டியது, யாரெல்லாம் உன்னை வந்து தரிசனம் பண்றாளோ, யாரெல்லாம் உன்னிடத்துல ஸ்நானம் பண்றாளோ, யாரெல்லாம் உன்னை போற்றி உன்னை பூஜை பண்றாளோ, அவர்கள் செய்யக்கூடியதான பாபங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடியவளாக நீ இருப்ப, உனக்கு அதனால எத்தனை பேர் உன்னை வந்து தரிசனம் பண்றாரோ அதற்கு தகுந்தாற்போல் நீ சீக்கிரமாக இந்த ஒரு சாபத்திலிருந்து நீ விடுபடுவே அப்படின்னு பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினாலே அப்படி ஒரு நதியாக ஆவிர்வவிச்சு
அந்த மலையிலிருந்து ஒரு நதியாக ஆவிர்வவிச்சு வராள் அந்த தர்மவிரதா என்கிற தர்மனுடைய பெண்ணான அந்த பெண். அதிலிருந்துதான் அந்த க்ஷேத்திரத்தில் இந்த நதிக்கு பல்குனி தீர்த்தம் அப்படின்னு நாம சொல்றோம். அந்த நதி அந்த சிலையை பிரம்மா எங்க கொண்டு போய் வச்சார்னா அந்த கயாசுரனுடைய தலையில கொண்டு போய் வச்சார் அந்த சிலைய அந்த மலைய. ஆகையினாலேதான் அதற்கு முண்டபுஷ்டம் என்று பெயர். முண்டபுஷ்டம் என்று அந்த முண்டம் என்றால் தலைக்கு முண்டம்னு பெயர். அந்த தலைக்கு மேல அந்த சிலையை வச்சதுனால அந்த மலைக்கு முண்டபுஷ்டம் என்கிற பெயர் ஏற்பட்டது. அந்த மலை நதி ஆவிர்வவிக்கும்படியாக இருப்பதனால அந்த பித்ருக்களுக்கு ரொம்ப அந்த இடம் பிடிச்சு போக பித்ருக்களுடைய சாநித்தியம் அந்த மலையில நிறைஞ்சு இருந்தது. இப்படியாக ஆவிர்வவிச்சு வரக்கூடியதுதான் பல்குனி நதி என்று நாம பார்க்கிறோம். மேலும் பல்குனி நதியினுடைய பெருமைகளை புராணங்கள் காண்பிக்கிறது. அடுத்த பதிவில் பார்ப்போம்.